வாழ் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூரியா போற்றி, சுதந்திரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் களைவாய். அழகான ஞாயிறு காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெரு விரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, அவரை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்வர்ணா ஹர்ஷன பைரவாய நமஹ. நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வு மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணஹர்ஷன பைரவாய நமஹ. பைரருடைய ஆசீர்வாதம் சுவாமிஜி. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே வாழ்க்கை பசுமையாக மாறட்டும்னு அழகாக ஆரம்பிச்சிங்க சுவாமிஜி. இப்போ எங்கே எல்லாருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க, கடலில் எப்படி அலை வந்து இருந்துகிட்டே இருக்குமோ அதே மாதிரி பிரச்சனை இல்லாத மனிதர்களை பார்ப்பதே அரிதாக இருக்குது. இதற்கு கால் பெருவிரல் ரேகை தீர்வை தருமா? ஓகே, ஃபஸ்ட் ஒரு வார்த்தை கேட்டீங்க, வாழ்க்கை பசுமையாகட்டும் பசுமையில் ஆரம்பிக்கலான்னு. என்னுடைய தாரக மந்திரமே எல்லா இடத்துலையும் நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வு மகிழ்ச்சி பொங்கட்டுங்கிற தாரக மந்திரம் தான் எல்லாத்துலேயும் இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பசுமை ஆயிட்டாவே மனசு நிறைஞ்சிடும், மகிழ்ச்சி மனசில் வந்துருச்சுனாவே ஆரோக்கியத்திலேருந்து எல்லாமே திடமாயிடும். அதுதான் வாழ்க்கை பசுமையாட்டும் வாழ்வு மகிழ்ச்சி பொங்கட்டும். அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டது வந்து, மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தைக்கு கூட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அப்பா அம்மா செல்ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அதுக்கு ஒரு பிரச்சனை. அது மாதிரி இந்த மண்ணில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது, யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. இந்த பிரச்சனையிலிருந்து தாக்கத்திலிருந்து நாம் எப்படி வெளியில் வரோம், பெரிய பாதிப்புக்கு உள்ளாகாமல், ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல், மனவேதனைகள், உடல் வேதனைகள், குடும்ப வேதனைகள் இல்லாமல் பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி தப்பிச்சு வரோம் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும், கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிகிட்ருக்கேன், உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. உங்களை பற்றின சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயம் மாற மாறி இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் ஃபாலோவே பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சில பேர்த்துக்கு நான் சொல்கிற வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இந்த கால் ரேகை அப்படிங்கிறது உள்ள தேய்மானமோ இல்லை அந்த கோடுகள் வெடிப்புகளோ சுத்தமாக அதில் இருந்தால் இதில் என்னால் பார்க்க முடியாது. அப்போ அந்த வெடிப்புகள்ங்கிறது அல்லது அந்த தேய்மானம், சில இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் இல்லாமல் நடந்தவங்களுக்கு அந்த ஃபுல்லாக தேய்மானங்கள் நிறைய இருக்குது. அது இருந்தால் இல்லை, அது கோடுகள் சரியாக இல்லைன்னா என்னால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த கால் ராகி பொறுத்த வரைக்கும் கோடுகள் சரியாக இருக்கிற போது என்னால் பலன்கள் சரியாக சொல்ல முடியும். இந்த பலன்கள் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கோடுகளை கால்குலேட் பண்ணித்தான் சொல்கிறோம். இந்த முகத்தை பொறுத்த வரைக்கும் இதிலேயே பார்த்தீங்கன்னா கஜமுகம், கோமுகம், கருட முகம்னு சொல்லுவேன். கஜமுகம் ஒரு ரேகையில் இருந்துச்சுனாவே மூணு இடத்துல அவங்க மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சே தருவாங்க, பேசப்படுற அளவுக்கு ஜெயிச்சே தருவாங்க. ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல், இன்னொன்று தொழில். இந்த கஜம் முகம் யோகம் உள்ளதுங்கிறது வந்து நூற்றில் ஒரு பத்து பேர்த்துக்கு அமைஞ்சே தீருது நான் பார்த்துட்டேன். கோமுகம் அப்படின்னு இருந்துச்சுனாவே அவங்க எப்போவுமே பிடிவாத குணம் உள்ளவனாவே இருப்பாங்க. நம்ம நான் அந்த முகத்தை பார்த்தோன்னே, நான் அந்த ரேகை எடுத்து பார்த்தோன்னே சொல்லிடுவேன், இந்த கோமுகம் இருந்துச்சுனாவே பிடிவாத குணம் உள்ளவராகவே இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த வார்த்தைகளை சொல்கிற போது, ஒரு ஆணை சொல்கிற போது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி வந்திருந்தாங்கன்னா மனைவி சிரிக்கிற போதே நமக்கு தெரியும் பிடிவாதங்கள் எப்படி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இப்போ நான் உங்களை பற்றி குறை சொல்கிற போது, அது மைனஸை சொல்கிற போது, உங்கள் கூட வந்திருக்கவங்க தான் அது வந்து சரி தப்புன்னு சிரிச்சுக்குவாங்க. அதுபோல் இந்த கோமுகம், நாகமுகம் அப்படின்னு ஒரு முகம் இருந்துச்சுனாவே உடலில் வியாதி இருந்தே தீரும். நாகங்கிறது விஷத்தன்மைகள். இது எல்லாமே பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நான் நிர்ணயிச்சுக்கிட்டது தான் பேர். இந்த கால் ராகிக்கு பொறுத்த வரைக்கும் ஐதீகங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ இதை நான் வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கேன். இதுக்கு இது வரைக்கும் மூணு புத்தகங்கள் எழுதியிருக்கேன். இந்த கால் பெருவல் ராகினா என்ன, இந்த கால் பெருவல் ராகிக்கு மனிதர்களுக்கு என்ன சம்பந்தம், இந்த கால் பெருவல் ராகிக்கு நாடிக்கு என்ன சம்பந்தம், இந்த நாடியில் இருந்து கால் ரேகி உள்ள வரக்கூடிய கோடுகளுக்கு என்ன சம்பந்தம், இது எல்லாத்தையும் நம்ம எப்படி கால்லெட் பண்ணி வெளியில் மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம், அது எப்படி நம்ம சொல்கிறோம், இது எப்படி தெரியப்படுத்துகிறோம், இந்த கால் ரேகிக்கு நவகிரகங்களுக்கு என்ன சம்பந்தம், இது போல் கால் ரேகி பொறுத்தவரையில் இவ்வளோ மகத்துவம் இருக்குது. இந்த மகத்துவம் மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்தணுங்கிறது மக்களுக்கு நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் புத்தக வடிவில் சிலது புரியறக்காக, நம்ம சொன்னால் புரியாது, படிக்க படிக்க எந்தமே ஒரு விஷயங்கள், அதுதான் மந்திரத்தை உச்சாடனம் பண்ண நமக்கு ஒரு எனர்ஜி பவர் கிடைக்குன்னு சொல்கிற மாதிரி, ஒரு விஷயத்தை காதில் கேட்குறத விட வாயில் முணுமுணுத்து படிச்சிங்கனாவே மனசுக்குள்ளே இருங்கிறத புத்தகமாக வெளியிட்ருக்கேன். இந்த கால் ரேகை அவ்வளோ மகத்துவம் இருக்குது, இன்னும் பேசிக்கிட்டே போல அதை பற்றி நிறைய பேசுவோம்.
நிச்சயமா சமைச்சிருங்க. பேசும்போது சொன்னீங்க நாடி கால்ரேகை அப்படின்னு இரண்டு வார்த்தைகள் சொன்னீங்க, இதை இதை இரண்டுக்கும் வந்து என்ன சம்பந்தம்? கால் ரேகைங்கிறது உடலில் வரக்கூடிய அங்கத்தில் இருக்க எடுக்கக்கூடியதுதான். எப்படி கயிறாக நம்ம கையை சொல்கிறோமோ அது மாதிரி கால் ரேகைங்கிறது உடல் உறுப்பில் வரக்கூடிய அங்கம். உடல் உறுப்பில் வரக்கூடிய அங்கத்துக்கும் மனிதனுக்கு சம்பந்தம் இருக்கிற போது அந்த நாடிக்கும் அந்த ரேகைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத உங்களுடைய கேள்வி. கண்டிப்பாக சம்பந்தம் இருக்குது. 12 நாடிகளில் இது மெயினாக வந்து இந்த கால் ரேகை டச் பண்ணுது. இந்த 12 நாடிகளில் தான் துணை நாடிகள் நிறையா வருது. இந்த 12 நாடிகளை வச்சு தான் நிலைப்பாடுகள் நம்ம எடுக்க முடியும், ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்புகளை சொல்ல முடியும். அதுக்குள்ளே வரக்கூடிய கோடுகள் 240 வகையான கோடுகள் வச்சு பலன் சொல்கிறோம். முகங்கிறது அவனுடைய அமைப்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி கஜ முகம் இருந்தால் அரசியலில் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறோம். அந்த முகத்தினுடைய அமைப்பு, அந்த முகம் அந்த வேலைகளை கொண்டுட்டு போய் விட்டுரும். இடைப்பட்ட வரக்கூடிய காலகட்டங்கள், ஒரு சில பேர்லாம் பார்த்தோம்னா ஒரு வேலையில் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு வேலையை கையில் தொட்டாங்கன்னா உடனே ஒரு டைம் ரெண்டு டைம் ட்ரை பண்ணி முடிச்சுருவாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 முறை ட்ரை பண்ணத்தான் அந்த வேலையை அடைய முடியும். ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு விசேஷமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். அப்போ இந்த முகத்தினுடைய அமைப்புக்கும் நாடிக்கும் ரேகைக்கும் இவ்வளோ சம்பந்தங்கள் இருக்குது. இந்த முகத்தில் வரக்கூடிய நிலை அது வந்து இப்படி இருப்பாங்கிறது ஒரு கணிப்பு. கோடுகள் தான் பலன். அந்த 240 வகையான கோடுகளை வச்சோம்னா மனிதனுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த பிரச்சனைக்கு தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறத என்னால் ஆணித்தரமாக சேலஞ்சு பண்ணி சொல்ல முடியும். இது எல்லாத்துக்கும் என் கையில் ஒன்றுமே இல்லை, அவன் சொல்கிறான் நான் செய்கிறேன், அவ்வளோதான் சார். வருமுன் காப்பதே சாலச் சிறந்தது, ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் கியூர். ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து அதை வராமல் தடுக்க இயலுமா? ஜோதிடங்கிறத சொல்கிறதான் ஜோதிடம், ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க. வந்ததுக்கப்புறந்தான் தேடணும்னு தோணும். நான் நிறைய பார்த்துட்டேன். இது ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், ரெண்டு விதமான உதாரணங்கள் சொல்கிறேன். வருமுன் காப்போம் அப்படின்னு ஒரு விஷயம், நம்ம எல்லாத்துக்கும் வருமுன் காப்போங்கிறது ஒரு உதாரணங்கள் எடுத்துக்கலாம். அது குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், மனதாக இருக்கட்டும், நாட்டுக்காக கூட இருக்கட்டுமே. ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா வர்றக்கு முன்னாடி வெள்ளம் வந்துருமே நம்ம காப்பாற்றி வச்சுக்கிறதுங்கிறது வருமுன் காப்போம். இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது நாளைக்கு மைனஸாக இருக்குங்கன்னு சொன்னால் அப்படின்னா அது பெருசாக உங்களுக்கு காதில் விழுகாது. இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வுக்காகத்தான் ஓடுவாங்களா ஒழிஞ்சு வர்றதுக்கு முன்னாடி யாருமே காக்கிறதுக்கு காப்பாற்றிக்கிறதுக்கு எண்ணங்கள் மக்களுக்கு வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா வந்தால் பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். நான் ஒரு உதாரணம் இப்போ சொல்லணும்னு சொல்ல வந்தேன். சேலத்திலிருந்து ரொம்ப முக்கியமானவங்க, ஒரு பெரிய லெவலில் டீலர்ஷிப் இல்லை நிறைய டீலர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏஜென்சி சம்மந்தம் பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கு ரொம்ப இன்செக்ட் பண்ணி சொல்கிறேன், உடலில் ஏதாவது ஒரு அடிபடக்கூடிய நிலைமையில் இருக்குது, உடலில் ஒரு அங்கங்கள் ஏதோ ஒரு பாட்டு குழப்பங்கள் வரப்போகுது, அது முடிஞ்சால் அதை பேர சொல்லி நான் ஏன்னா அவங்க சம்மந்தத்தோடு அது ஏன்னா ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கவங்க ஏற்றுக்கவே இல்லை. அவங்க என்ன நான் சொல்ல வேண்டான்னு சொன்னோம் அதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. அதே மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்டு, கால் பாதி துண்டு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் யாரையும் பேரை சொல்லி நான் குறிப்பிடல, இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யாரை வேணாலும் பாருங்கள், எந்த ஜோதிடர்கள் வேணாலும் பாருங்கள், பட் ஜோதிடம் ஒருத்தன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஞானம் இல்லாமல் ஜோதிடம் சொல்ல முடியாது. கடவுள் அவனுக்கு ஒரு கடுகளவு சக்தி கொடுக்காமல் சொல்ல முடியாது. இன்றைக்கி அது வியாபாரம் ஆக்கிட்டாங்க, வியாபாரம் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே நான் போக வேண்டாம். இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்போன்னு சொல்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனையுடைய தாக்கத்தை குறைச்சிக்கோங்க. தெய்வத்தினுடைய வழிபாடுகள், குலதெய்வத்தை கெட்டியாக பிடிங்க, நவகிரகத்தை கெட்டியாக வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் காக்க முடியும், காப்பாற்றிக்க முடியும். கால் பெருவிரல் ரேகை வச்சு அதை முன்கூட்டியே சொல்ல இயலுமா? தெளிவாக சொல்ல முடியும். இப்போ ஒரு உதாரணம் சொன்ன பாருங்கள், இந்த மாதிரி பாதிப்பு வருதுங்கிறதுனால தானே அந்த முன்கூட்டி ஒரு உதாரணங்கள் சொன்னோம். என்னென்ன சயின்ஸ் எல்லாம் அதில் இருக்கும் சாமிஜி, நாங்கள் தான் தெரிஞ்சுக்க முடியுமா? இது ரொம்ப ஒரு பெரிய சக்தி வாய்ந்த விஷயந்தாங்க. சயின்ஸுங்கிறது ரொம்ப அற்புதமான கேள்வி. அதுக்குத்தான் இப்போ நான் புக்கை எழுதிட்டுருக்கேன். அதை வந்து சயின்ஸாக சில விஷயங்கள், இது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நான் படித்த, இது நான் ஒரு ஹிந்து பத்திரிக்கையில் ஹிந்து சம்திங் எந்த பத்திரிக்கை ஞாபகம் இல்லை படித்ததான். இப்போ எப்படி கயிறாக வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட்டு இந்த திருட்டு போச்சுன்னா போலீஸ் தரப்புலேருந்து எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி டெல்லியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க, ஒரு நியூஸாக பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ எப்படி நம்ம கயிறாக எடுக்கிறோமோ அது மாதிரி கால் பெருவல் ரேகையும் அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இனிமேல் நம்ம அது டாக்குமெண்ட் ரொம்ப வருடங்கள், பல வருடங்களுக்கு முன்னாடி அதை நான் படிச்சிருக்கேன். அது மாதிரி இது சயின்ஸாக பல விஷயங்கள் ப்ரூவ் பண்ண முடியும், நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம்.
நிச்சயமா சுவாமிஜி, கால் பெருவிரல் ரேகை குடிக்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அற்புதமான பல விஷயங்கள் ஒளிந்து கிடக்கு அப்படின்னே சொல்லணும். வருமுன் காப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்த பின்னும் நாங்கள் காப்போம் அப்படின்னு உதவிக்கரம் நீட்டுவதுதான் உங்களுடைய பைரவா ஹெல்த் கேர் ஃபவுண்டேஷன். அது குறித்து சொல்லுங்க சுவாமிஜி. பைரவா ஹெல்த் கேர், பைரவா ஃபவுண்டேஷனுக்கு கீழே ஸ்டடீஸ் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், படிக்க வச்சுட்டு இருக்கேன், ரூரல் டெவலப்மெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கேன், அதாவது எங்க என்னுடைய வில்லேஜில் என்னுடைய கிராமத்துக்கு. அதே மாதிரி பைரவா ஹெல்த் கேருங்க ரொம்ப இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வியாதி, ஒரு மனிதனுடைய உடலில் வியாதி இல்லாமல் இருந்தாவே அவன் பல பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுறான். நம்ம காலையில் பெட்டிலிருந்து எந்திரிக்கிற போது தலை வலிச்சதுன்னா நம்மளால் அந்த அன்றைக்கி ஃபுல் டே மூட் அவுட் ஆகிடும், எந்த ஒரு ஒர்க்கும் ஒர்க் அவுட் ஆகாது. அது வியாதின்னு சொல்கிறோம், அது வந்து உடல் தொந்தரவுன்னு சொல்கிறோம். நான் கையில் எடுத்துருக்கிறது ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன், கேன்சர் கிட்னி. பைரவா ஃபவுண்டேஷனு கீழே பைரவா ஹெல்த் கேர்னு ஒன்று ஆரம்பித்து டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் வந்து சந்திக்கிறாங்க, ஆயுர்வேத பியூர் ஆயுர்வேதா சித்தாவில், சித்தா ஆயுர்வேதாவில் தான் பார்த்துட்ருக்கேன், அதை கொடுத்துட்ருக்கேன் மெடிசனை. டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க, மெடிசன் வாங்குகிறாங்க, எங்கிட்ட வந்து ஹீலிங் வாங்குறாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கவுன்சிலிங் கொடுக்குறேன், தூக்கமே இல்லாமல் இருப்பாங்க. ஒரு கேன்சரை வியாதிங்கிறது இதுக்கு மேலே ஒரு கொடிய நோய் உலகத்தில் இருக்குமானா திரும்பி கூட பார்க்க முடியாது. இதை ரொம்ப பெரிய லெவலில் கொண்டுட்டு போயிட்டுருக்கேன், என்னால் முடிஞ்ச மக்களுக்கு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கேன், நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். நிச்சயமா சுவாமிஜி, நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க. நோய் நாடி கவலை வேண்டாம் பைரவா ஹெல்த் கேர் ஃபவுண்டேஷன், நோய் முதல் நாடி கவலை வேண்டாம் கால் பெரு விரல் ரேகை இருக்குன்னு வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்க சுவாமிஜி. சுவாமிஜி, இப்போ நீங்கள் ஹீலிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். ஹீலிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதை ஹீலிங், அது ஒரு விதமான ஹீலிங் தான், எல்லாமே ஹீலிங் தான். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உடம்புல அவங்களுடைய என்னுடைய ஃபிங்கரில் வச்சு இந்த உச்சி முதல் உள்ளாங்கல் வரைக்கும் 3 டைப் ஆஃப் ஹீலிங் கொடுக்குறேன். என்னுடைய மனசு ஒருநிலைப்படுத்தி என்னுடைய நிலைப்பாடுகள் பைரவருடைய தியானத்துக்கு 1 செகண்ட் கொண்டுட்டு போய் அவங்க உச்சியில் ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ப்ரெஸ் என்ன ஆகுது, ப்ரெஷர் கொடுக்கக்கூடியது. ஒரு ஒரு உடல் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒளி உள்ளே இறங்குது, அவங்களுக்கு உள்ளே இறங்கக்கூடிய சக்தி வந்து அவங்களே உணர முடியும். இந்த ஹீலில் கண்டிப்பாக மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வர முடியும், உடல் ஆரோக்கியம் மாற்ற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அற்புதம் சுவாமிஜி. இப்போ கால் அப்படின்னு நம்ம பேசும்போது சில பேர் வந்து கந்திருஷ்டி, இந்த ஹீலிங்லாம் நீங்கள் பேசுறதுனால நான் சொல்கிறேன், ஆரா கிளென்சிங்காக வந்து சுற்றி போடுறோம். இதோடைய பேஸ் என்னன்னு பார்த்தாக்க பயம். பயம் ஏன் வருது, கந்திருஷ்டி வருமா, ஏவல் பிள்ளி சூன்யம் இந்த மாதிரிலாம் வருமா அப்படிங்கிறது தான். இதற்கு வந்து கால் பெருவிரைகள் ஏதாவது சயின்ஸ் தெரியுமா? சில பேர் வந்து கால் பெருவிரலில் வந்து ஒரு கயிறு கட்டிக்கிறாங்க, இல்லை காலில் கூட கயிறு கட்டுறாங்க சுவாமிஜி, இதெல்லாம் வந்து ரிலீஃப் கொடுக்குமா? பெண்கள் வந்து காலில் மெட்டி போடுறதே ஒரு மகத்துவம் தான். ஏன் வந்து நீங்கள் ஒரு கயிறுன்னு சொல்கிறீங்க, அது மெட்டியே, மெட்டி வந்து வெள்ளியில் போடுறது ஏன் அப்படின்னா, உடம்பில் வெள்ளி தான் வந்து பாதத்துக்கு சமமான செயல். உடம்பில் வந்து கீழ் பாதத்தில் வந்து வெள்ளி இருக்கணும், உடம்பில் ஹார்ட்டில் வந்து இங்கே வந்து தங்கம் இருக்கணும், கையில் அதே மாதிரி இங்கே வந்து தங்கம் இருக்கணும்னு சொன்னது. இந்த காலில் மெட்டி போடுறது பெண்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம், மெட்டி தயவுசெய்து போடுங்க. இன்றைக்கி வரக்கூடிய பெண்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பெண்கள் அந்த மெட்டி போடுறதில்ல, ஃபேஷனாக போச்சு. அது ஒரு காலகட்டங்கள் ஃபேஷன் ஆகி இன்றைக்கி பெண்கள் தோடு போடுறாங்களோ இல்லையா, பசங்க எங்களை மாதிரி கடுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க, இது ஃபேஷன் ஆகிடுச்சு. ஃபேஷன் வந்து எப்படிலாம் மாறுதோ கல்ச்சரும் மாறுது, ஆனால் இன்றைக்கி பழைய நிலைக்கு மனிதன் தள்ள உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன், 30 வருடங்களுக்கு இருந்த ஜென்ரேஷன், இந்த 5 வருஷம் மாற்றங்கள் வருது. இந்த மெட்டி போடுறது கூட அவ்வளோ சக்தி வாய்ந்த, உங்களுடைய நீங்கள் எங்கே நடந்தாலும் பாதம் நிலத்தில் படுற போது நெகட்டிவ் உள்ளே வராமல் இருக்கக்கூடிய இந்த வெள்ளி அப்சர்வ் பண்ணிக்கும், நெகட்டிவ் வெள்ளி அப்சர்வ் பண்ணிக்கும், உடம்புல மேலே ஏறக்க விடாது. அதனால் எல்லா பெண்களும் மெட்டி போடுங்க அப்படிங்கிறது. இந்த நெகட்டிவ், இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க, அடுத்தது வந்து கண் திருஷ்டி சொல்லுவாங்க. இது எல்லாமே கால் பாதத்துக்கு தான் ஃபஸ்ட்டு அங்கம். இந்த கால் ராகி பொறுத்தவரை என்னால் தெளிவாக அதை சொல்ல முடியும், அதை தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது பிரார்த்தனைகள் கொடுக்க முடியும். சுவாமிஜி, ஏசியாஸ் பிக்கஸ்ட் பைரவா டெம்பிள், 33 அடி உயரமான பைரவர் டெம்பிள், பைரவா பீடத்தை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி எங்களுக்காக சொல்லுங்க சுவாமிஜி. ரொம்ப ரசித்து, ரொம்ப ஒரு கனவோட, எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு திருமணம் ஆகக்கூடிய ஒரு ஆணுக்கும் நம் மனைவி இந்த மாதிரி வரணும்னு ஒரு கனவு இருக்கும், ஒரு பெண்ணுக்கு நம்ம கணவன் இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு கனவு இருக்கும், ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கிறவனுக்கு அடுத்த கட்ட இந்த இடத்த நம்ம அச்சீவ் பண்ணணும்னு ஒரு கனவு இருக்கும். நான் மக்களுக்காகவே இதை பண்ணணும்னு நினச்சேன். எப்படி இந்த பைரவா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தேன்னா 2004, அதே மாதிரி பைரவா பீடம்னு ஒன்று ஆரம்பித்தேன்.
மிக பிரம்மாண்டமாக ஏசியாவிலேயே பிக்கஸ்ட் பைரவ டெம்பிள்னு இந்த மாதிரி மீடியாவில் பத்திரிகையில் எழுத ஆரம்பித்தது அந்த வார்த்தை ஏசியான்னு சொல்லிட்டு. எதுக்காக ஏசியா பிக்கஸ்ட் பைரவ டெம்பிள்னா, எங்கேயுமே இந்த மாதிரி பைரவாவுக்கு இவ்வளோ பெரிய கோயில் இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி இவ்வளோ பெரிய நம்ம அமைச்சிட்டு இருக்கக்கூடிய கோயில் அளவுக்கு எங்கேயுமே கிடையாது. என்ட்ரன்ஸில் நம்ம ராஜகோபுரத்தை பார்ப்போம், அதுவும் போல் 33 feet பிறந்த மேனியில் கால பைரவ ஸ்டாச்சு வேலை முடிஞ்சிருச்சு, ரொம்ப அற்புதமாக வேலை முடிஞ்சிருச்சு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பைரவ ஃபவுண்டேஷன் .org வெப்சைட்டை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டாச்சு அந்த வீடியோஸ்லாம் என்னென்ன வேலை நடந்துகிட்ருக்குன்ட்டு. என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம், ராஜகோபுரத்துக்கு பதிலாக 33 feet பைரவர் நிற்கிறாங்க. என்ட்ரன்ஸில் உள்ளே போகிறோம், 125 feet நீள மண்டபம், 125 feet நீள மண்டபம், மிக பிரம்மாண்டமான மண்டபம். மூலவர் அது வந்து கர்ப்பகரமாக இருக்கக்கூடிய மூலவர் நம்ம என்ன எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, பிரமிடு ஷேப்பில் வடிவமைச்சிருக்கோம். அந்த பிரமிடு ஷேப்பில் வடிவமைச்சு மேலே பார்த்திங்கன்னா, கோபுரத்தை நான் சொல்கிறேன், பிரமிடு ஷேப்பில் வடிவமைச்சு மேலே ஒரே ஒரு தாமரை மட்டும் வச்சுருக்கோம். இப்போ இது கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு. பைரவரில் 64 வகை பைரவர் சொல்கிறோம், கால பைரவ, அஷ்ட பைரவ, குரோத பைரவ, உண்மத்த பைரவ, பீஷ்ண பைரவ, சண்டை பைரவ, சம்கார பைரவ, இது மாதிரி 64 வகையில் பைரவர் சொல்கிறோம். இந்த 64 வகை பைரவர் மண்டபத்துக்கு மேலே பிரதானமாக 64 பைரவர் வந்துடுறாங்க. இப்போ இந்த 33 feet ஸ்டாச்சுவை மக்கள் ஏறி தரிசனம் பண்ணுற மாதிரி தான் ஸ்டெப்ஸ் கொடுக்குறோம். ஒரு மனிதனுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது, உயிரை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இந்த மண்ணில் பைரவர் தான் பிரதானம். அவனுக்கு கால பைரவர் தான் காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி, ஒரு காவல் காக்கக்கூடியதும் காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி, முழு அங்கம் முழு வேலைப்பாடுகள் பைரவர் தான், கால பைரவர். அதுக்காக கால பைரவ ஸ்டாச்சு வச்சுருக்கோம். மூலவருங்கிறது பார்த்திங்கன்னா சுவர்ணகர்ஷ்ண பைரவர், சிவன் உடைய இன்னொரு அவதாரத்தில் இருக்கக்கூடியதான் சுவர்ணகர்ஷ்ண பைரவர், அவனுடைய குழந்தைங்க தான் காலபைரவர். இது மாதிரி 63 பைரவர்கள் மொத்தம் சுவர்ணகர்ஷ்ண பைரவரோட 64 வகை பைரவர்கள். மிக பிரம்மாண்டமாக வேலை நடந்துகிட்ருக்கு. சிற்ப வேலையோட 33 feetங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அந்த ஒரு ஸ்டாச்சு மட்டும்தான் 33 feet, மித்தது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4 days நடந்துகிட்ருக்கு, ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்ருக்கு. நிச்சயமாக சாமிஜி, நீங்கள் சொல்கிறத கேட்கும் போதே உடலும் மனமும் வந்து சிலிருக்கிறது, அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் கேட்கும் போதே நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் சாமிஜி. ராமருக்கு உதவிய அணில் மாதிரி எங்களுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான பணிக்கு எங்களுடைய திருப்பணி ஏதாவது சேர்த்துக்க முடியுமா? இல்லை, இது கொடுத்தா வாங்கிக்கிட்டு இருந்தேன், கண்டிப்பாக இப்போ ரெண்டு கையை கூப்பி கேட்குறேன். குடி விரைவில் அந்த கோயிலை முடிக்கணும்னு இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். பைரவ பேடத்து மூலிமா இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கேன், உங்களால் முடிஞ்ச உதவிகள் தாராளமாக வரவேற்கிறேன். உங்களால் முடிஞ்ச இந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கிறதுக்கு பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதில் உங்களுக்கு ஒரு செங்கல் இருந்தால் கூட உங்களுடைய சன்னதிகளுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குங்கிறது என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய பிரார்த்தனை. உங்களுடைய பைரவா பீடத்தை கூட இணைந்து கொள்வது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி. மிக்க நன்றி சுவாமிஜி. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவ பீடத்தில் மண்விளக்கு பூஜை நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி 100,000 பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அது லட்சக்கணக்கில் போய்கிட்டுருக்குன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 ஒரு மண்விளக்கு பொருத்தி ஓம் ஸ்ரீ சுவர்ணகர்ஷ்ண பைரவாய் நமக இந்த நாமத்தை சொல்லிகிட்டே வாங்க, ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 கண்டிப்பாக பைரவருடைய அருள் மாற்றங்கள் கிடைக்கும், பண்ணி பாருங்கள். ஓம் ஸ்ரீ சுவர்ணகர்ஷ்ண பைரவாய் நமக, வாழ்க்கை பசுமையாட்டு வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும், பைரவருடைய ஆசீர்வாதம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.